ஆங்கிலேயரின் பிடியிலிருந்து இந்தியாவிற்கு விடுதலை பெற்றுத்தர எண்ணம் கொண்டிருந்த காந்தியடிகள் ஏழைகளின் வாழ்வு வளம் பெறவே போராட்டம் நடத்தினார். கிராமங்களில்தான் இந்தியா வாழ்கிறது என்று குறிப்பிட்ட காந்தியடிகள், நகர்ப்புற மக்களின் வாழ்வைப் போல ஏழை கிராமவாசிகளும் அறிவும் வளமும் பெற வேண்டும் என்று கொள்கை கொண்டிருந்தார் என்று குறிப்பிடுகிறார் காந்தியின் உதவியாளராக பணியாற்றிய கல்யாணம். தமது 20வது வயதில் உதவியாளராக காந்தியடிகளிடம் இணைந்தபோது அவருக்கு 75 வயது என்று கூறும் கல்யாணம், ஏழை மக்களின் துயர் துடைப்பதற்காக தானே ஏழை வாழ்க்கை வாழ்ந்தவர் காந்தியடிகள் என்கிறார். காந்தி உயிரோடு இருந்திருந்தா இன்னைக்கு கிட்டத்தட்ட 145 வயசு இருக்கும் அவருக்கு. இன்னைக்கு 1869 பிறந்தாரா, இன்னைக்கு அவருக்கு 145 வயசு இருந்திருக்கும். நான் அவரோடு சேரும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 74 வயசு. அவர் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் காந்தி, நல்ல வசதி உள்ள குடும்பம். அவர் அப்பா பிரைம் மினிஸ்டராக இருந்தார் கட்டியாவாடில். அந்த காலத்துலலாம் சின்ன சின்ன ஸ்டேட்டுக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் உண்டு. அவர் அப்பா பிரைம் மினிஸ்டர். 18 வயசுலேயே லண்டனுக்கு போனார், லா படித்தார். இந்த வேலையெல்லாம் அவருக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்காண்டு போகலங்க, லா படிச்சுட்டு லாயராக போகணும்னு பார்த்தார். லாயராக போயிருந்தால் இன்றைக்கி சீஃப் ஜஸ்டிஸாக ரிட்டையர் ஆகிருப்பார். அவர் ஜனங்கள்லாம் கஷ்டப்படத்தை பார்த்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் நம்மளவங்க நிறையா பேர் இருக்காங்க, மெட்ராசிஸ் தமிழுங்க. அவங்க கஷ்டப்படத்தை எல்லாம் பார்த்துட்டு அவர் இந்த வேலையில் இறங்கினார், லாவை விட்டுட்டு இதில் இறங்கினார். இந்தியாவில் நம்ம பார்த்தார், எல்லாம் ஜனங்கள்லாம் கிராமங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, அதனால் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு காட்டார். கிராமங்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட 800,000 கிராமம் இருக்குது. அந்த கிராமங்கள்லாம் ஒன்றும் நல்லா இல்லை. ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, தண்ணி கிடையாது, கிணறு தான், எலக்ட்ரிசிட்டி கிடையாது, போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப்ஸ் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் கிடையாது. அங்கேருந்து மெட்ராஸுக்கு வரணுன்னா கிராமத்துலேருந்து நடந்து தான் வரணும், இல்லாட்டி மாட்டு வண்டியில் தான் வரணும். இப்போ தான் ரயில் வண்டியெல்லாம் போயின்னு இருக்கு. கிராமங்களில் இந்த வசதி எல்லாம் வேணும், அவங்களுக்கும் படிப்பு வேணும், அவங்களுக்கெல்லாம் முன்னேறணும்னு சொல்லிட்டு தான் அவர் இண்டிபெண்டன்ஸ் கேட்டார். அது இன்னி வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, 67 வருஷம் ஆகுது. அது எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட லைஃப்பில் ஜனங்கள்லாம் லீடர்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னு பண்ணி காமிச்சார். சுதந்திர இந்தியாவில் ஆட்சி அமைக்கவிருக்கும் மக்கள் பிரதிநிதிகள் ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாது என்று காந்தியடிகள் வெளியிட்ட கருத்துக்கள் அடங்கிய அன்றைய செய்தித்தாள்களை காட்டும் கல்யாணம் காந்தி கண்ட கனவுகளில் சிலவற்றை குறிப்பிடுகிறார். மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காள் கிட்டத்தட்ட 543-544 பேர். அவளை பற்றி காந்தியை பற்றி கழுக ஒத்துருக்கோ ஒன்றும் தெரியாது. எல்லாம் பதவி ஆசைக்காட்டு இங்கே வந்திருக்காங்க. காந்தி என்ன சொன்னார், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கும் எம்எல்ஏஸுக்கும் 500 ரூபா சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னார். அது எழுதி வச்சுருக்கேன் என்கிட்ட. எப்போ சொன்னார், சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் சொன்னார், செப்டம்பர் 1947 சொன்னார். இப்போ அவங்க வாங்குறதெல்லாம் கிட்டத்தட்ட 3-4 லட்சம் ரூபா மாதம், 50,000 ரூபா சம்பளம், டெய்லி அலவன்ஸா, அது மாத்திரம் இல்லை பென்ஷன் வேறு வாங்குறாங்க. பென்ஷன் எப்போ வரும், 30 வருஷம் வேலை பண்ணால் பென்ஷன் கொடுப்பாங்க. இங்கே 1 வருஷம் எம்பியாக இருந்துட்டு பென்ஷன் வாங்குகிறேன், 2 வருஷம் இருந்துட்டு பென்ஷன் வாங்குகிறேன். ரொம்ப தப்பு காரியம் ரொம்ப நடந்துருக்கு. வேறு என்ன சொன்னார், எல்லோரும் முன்னுக்கு வரணும்னு சம்பளத்தை குறைக்க சொன்னார். கவர்மெண்ட் எல்லாருக்கும் சம்பளம் ஜாஸ்தி அப்படின்னார். இன்னி வரைக்கும் கவர்மெண்ட்டில் டியர்னஸ் அலவன்ஸ்னு கொடுக்குறாங்க. டியர்னஸ் அலவன்ஸ்னு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை விலைவாசி எல்லாம் ஏறி எடுத்துன்னா அவங்களுக்கு மாத்திரம் சம்பளம் ஜாஸ்தி. உங்களுக்கு தான் விலை ஜாஸ்தியாக இருக்குது, அவருக்கும் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் நாங்களுக்கெல்லாம் சும்மா இருக்கணுமா, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு தான் விலையிறமா அவங்களுக்கு கொடுக்க, அது தப்பு. முக்கால்வாசி ஏழைகள்லாம் குடிப்பழக்கம், எல்லாருக்கும் தான் குடிக்கிறார். நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்க குடிங்க போங்க ஷா அவங்க பரவாயில்ல, பட் ஏழை குடித்தா நேரது அவன் ஃபேமிலி இருக்கிற 10 ரூபாய் வாங்குகிறான், பிராண்டி வாங்குகிறான், வீட்டுக்கு போனால் சாப்பாடு இல்லை, குழந்தைகள்லாம் தவிக்கிறது, அதனால் ப்ராபிஷன் கொண்டு வந்தேன். அது இது வரைக்கும் பண்ணது. இந்தியாவில் குஜராத்தில் ஒன்று இடத்துல தான் ப்ராபிஷன் இருந்தது, இப்போ அங்கேயும் இருக்குது. இப்போ மெட்ராஸில் கவர்மெண்ட்டே நடத்துறது இது, இதெல்லாம் தடுக்கணும். இதெல்லாம் இன்னும் நடந்துட்டுருக்கு. அவர் சொன்னது 4-5 விஷயத்தை பண்ணினாலே 4 உருப்படும், இல்லாட்டி உருப்படாது. 67 வருஷத்தில் நம்ம ஒன்றுமே பண்ணலை, காந்தி சொன்னதை ஒன்றுமே கேட்கல. காந்தியடிகளின் கனவுகள் நிறைவேற்றப்பட்டதா என்ற கேள்வியை
சுதந்திர போராட்ட தியாகி ஒருவரின் வாரிசுகளிடம் கேட்டோமானால் கடந்த கால ஆட்சிகளுக்கு சாட்சியாக பதில் வருகிறது. இந்தியா பழமொழி, பல மதம், பல இனங்கள் கொண்ட ஒரு இந்தியாவாக இருந்தாலும் வேற்றுமையிலே ஒற்றுமை காணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்தியாவினுடைய வளர்ச்சியிலே ஒரு பெரிய வளர்ச்சி, உலக அளவில் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசியாவிலே முதல் கண்ட்ரியாக, முதல் நாடாக, சைனாவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நாடாக, உலக நாடுகளில் இருந்து முக்கியமான ஒரு நாடாக இந்தியா வளர்ந்து வருகிறது சொன்னால் அது இந்திய மக்களுடைய ஒத்துழைப்பும் அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஒத்துழைப்பும் மட்டுமல்லாமல் இன்றைக்கு மக்களுக்கு உணவு வழங்குவதிலே கூட உரிமை சட்டம், தகவல் தொடர்பு உரிமை சட்டம் என்று பலவிதமான உரிமை சட்டங்களை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். உண்மையாக 66 ஆண்டுகள் முடிந்து 67வது தொடங்கக்கூடிய நிலைமையிலே இந்தியா உலக வல்லரசிலே ஒரு நாடு என்ற அளவுக்கு பெருமிதம் கொள்ளுகிறது என்பதை நாம் நினைவு கூர்ந்து இந்த தேசம் வளர வேண்டும், வாழ வேண்டும், நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஜமீன்தார், ஜாகிர்தார் என்று இருந்த அடக்குமுறைகள் மக்களாட்சி முறையில் அறவே ஒழிக்கப்பட்டு விட்டதாக கூறும் மூத்த அரசியல் தலைவர் துரைமுருகன், அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்தியா சிதறுண்டு போகாமல் பாதுகாத்துக் கொள்வோம் என்பதே சுதந்திர இந்தியாவின் வெற்றி என்று கூறுகிறார். சுதந்திரத்துக்கு முன்னால் தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாக இருந்தான். ஊர் ஊருக்கு ஜமீன்தாரர்கள், ஜாகிர்தாரர்கள், பாளையக்காரர்கள், நிலபுர வைத்திருப்பவர்கள், அதற்கென்று தனிப்படை வைத்திருப்பவர்கள், இவர்களெல்லாம் செல்லும் படைத்தவர்கள், இவர்கள் கையிலே தான் சட்டம் ஒழுங்கிருந்தது. யாரை வேண்டுமானாலும் கொல்லலாம், வாய்ப்பு வசதி இருந்தால் அதிலே தப்பித்து கொள்ளலாம் என்ற நிலை இருந்தது. அந்த சட்டம் சாதாரண குடிமகனுக்கு வராது. அந்த சட்டத்தின் நீதி ஒரு சாதாரண குடிமகனுடைய முறையீட்டுக்கு செவிசாய்க்காது. சாதாரண ஒரு குடிமகனும் நீதிமன்றங்களுடைய அமைப்பு முறையை அறியாமல் இருந்தான். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னா என்ன, அது ஹைகோர்ட்னா என்ன, சுப்ரீம் கோர்ட்னா என்ன என்று தெரியாமல் இருந்தான். எங்கெங்கு எதற்கு பரிகாரம் கிடைக்கும் என்று கூட அறியாமல் இருந்தான். இன்றைக்கு ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிறவன் கூட சுப்ரீம் கோர்ட் வரையிலே வழக்கை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சட்ட ஞானத்தை பெற்றிருக்கிறான். ஆக மக்கள் மத்தியிலே சட்டம் குறித்த ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறான். பல்வேறு பிரச்சனைகள் மொழி குறித்தும், இனங்குறித்தும், மாநில எல்லைகள் குறித்தும், மத்திய அரசாங்கத்தோடு போராடுவதிலேயும் மற்ற மாநிலங்களோடு போராடுவதிலும் இருந்தும் கூட இன்றைய வரையில் ஜனநாயகத்தை கட்டி காத்து இந்தியா சிதறுண்டு போகாமல் இருப்பதே நாம் சுதந்திரத்துக்கு பிறகு பெற்றிருக்கிற மகத்தான வெற்றியாகும். இந்திய நாட்டின் பெரும்பகுதி மக்கள் ஏழைகளாக வாழ்க்கை நடத்தும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற, நாடாளுமன்ற பிரதிநிதிகள் ஆடம்பர வாழ்க்கை நடத்தக்கூடாது என்று காந்தி குறிப்பிடுவதை நினைவு கூறுகிறார் காந்தியின் நிகழ்கால சாட்சியான கல்யாணம். சாதாரண மனுஷன்லாம் அந்த பதவியெல்லாம் பார்க்கவே முடியாது. டெமோக்ரஸினா சாதாரண மனுஷன் வரணும். காந்தி என்ன சொன்னார், இந்த காந்தியை போல துணியை பட்டு இந்த குடிசை கொடியானவன் இருக்கானே அவனை பிரைம் மினிஸ்டர் போடு அப்படின்னு. நேரு அவனுக்கு பிரைம் மினிஸ்டர் பிரைவேட் செக்ரட்டரியாக இருக்கணும்னு சொன்னார். பிரைம் மினிஸ்டர் வேண்டியா யாருன்னா அந்த ஆள். ஆனால் வேலை பண்ணுறதெல்லாம் நேரு. நேரு என்ன பண்ணும், வெளிநாட்டிலேருந்து வரவாட்ட பேசணும், என்ன பண்ணணும், எல்லாரோடைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் போடுறது அதுக்கு வச்சேன். அதுதான் சொன்னேன், இப்போ அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. எம்எல்ஏ எம்பிஸ்னால் நீங்கள் வேலை பண்ணணும். அவனுக்கு வீடு கொடுத்துட்டு தனியாக எல்லாம் வசதியெல்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கணும். ஒரு டார்மெட்ரி, ஒரு ஹாஸ்டலில் இருக்கணும். எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கேட்டுக்கணும். உங்கள் ஊரில் நீ என்ன பண்ணுற, எங்கள் ஊரில் என்ன பண்ணுற, எதை கேட்டுட்டு விசாரி. எல்லாம் தனித்தனி பங்களால் இருக்கான், எல்லாம் வாடகை கூட்டிட்டு பணம் சாப்பிட்டுருக்கா, இதெல்லாம் நடக்காத காரியம். மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டு எம்எல்ஏலாம் ஜனங்களுக்கு வேலை பண்ணுறதுக்காக ஒன்று. அதுக்கு ஆஃபீஸில் நீங்கள் வேலை பண்ணுறதுக்கு என்ன, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வச்சுருக்கான். நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறதா உங்களுக்கு டைப்ரைட்டர் தெரியுமா, அதெல்லாம் தெரியுமா.
இதே போல் பொலிட்டிக்கல் சர்வீஸ் கமிஷன் ஒன்று வைக்கணும், ஜனங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன். அது அவளை தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக, ஏன்னா டெண்டுல்கர்லாம் பண்ண போகிறதில்ல, அதில் அவனுக்கு டைம் இல்லை, அவனுக்கு வேறு வேலை இருக்குது. அதனால் பொலிட்டிக்கல் சர்வீஸ் கமிஷன் ஒன்று வந்து இவங்களெல்லாம் முன்னுக்கு வந்தால் தான் நாடு உருப்படுமே வழிய வேறு நாடு உருப்படாது. காந்தியடிகளின் உதவியாளர் கம்யூனிசம் பேசுவதா என்று பார்க்கும்போது, காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்தாலும் காந்தியடிகள் பொது உடைமை தத்துவம் கொண்டவர் என்பது விளங்குகிறது. சுதந்திர இந்தியாவின் தற்போதைய கம்யூனிச தலைவர்களின் நிலைப்பாடு என்னவென்பதை பார்ப்போம். முதல் சுதந்திர போர் முடிந்து 1952 பிறகு அமைந்த அந்த நாடாளுமன்றத்தில் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்ட தலைவர்கள் இருந்தார். அவர்களுக்கு முன்பிருந்து இந்தியாவும் தெரியும், இனி கட்டப்பட வேண்டிய இந்தியா என்ன என்பதும் தெரியும். இப்பொழுது அந்த சந்ததி இல்லை. இப்பொழுது பட்டதாரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதைப் போலவே கோடீஸ்வரர்களும் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள். ஏழைகளும் பாமரர்களும் நிறைந்த பாரத நாட்டில் இந்த அரசாங்கம் லட்சம் லட்சம் கோடிகளை பல திட்டங்கள் மூலம் செலவிட்ட பிறகும் இன்றைக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிற மக்கள் என்ற புள்ளி விவரத்தையும் அதே அரசாங்கம் தான் வெளியிட்டும் வருகிறது. ஒருபுறம் கொழுத்திருக்கிறது, மறுபுறம் அது வாடியது எழவே இல்லை என்றால் பெற்ற சுதந்திரத்தால் என்ன பலன் என்ற கேள்வி கட்டாயம் எழும். எனவே நாம் கற்பிக்கும் கல்வியும் வகுத்த சட்டங்களும் இந்த நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும். உற்பத்தி செய்யும் பொருளும் அவர்களது வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். மாறாக விலையேற்றம் என்ற பெயரால் முதலாளிகள் கொள்ளையடிப்பார்கள், வரி என்ற பெயரால் அரசாங்கம் கொள்ளையடிக்கும். இரண்டையும் சுமந்த பிறகும் இந்த மனிதர்கள் இந்தியாவிலே வாழ்ந்தாக வேண்டும். வாழ்கிறார்கள் பொறுமையோடு, ஆனால் இவற்றிற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் சுதந்திர போராட்ட காலத்திலேயே எல்லோரும் கண்ட கனவு, பாரதி கண்ட கனவு. 1960களுக்கு முன்பாக நிலவிய பஞ்சம் பட்டினி போன்று மீண்டும் ஏதும் நிகழாமல் இந்திய திருநாட்டை பேணி பாதுகாத்து விட்டோம் என்று மார்தட்டும் அரசியல்வாதிகள், பணக்காரர்கள் பெரும் பணக்காரர் ஆவதற்கும் ஏழைகள் ஏழைகளாகவே தொடர்வதற்கும் காரணம் கூறப்போவதில்லை. பொதுவாக நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் சுதந்திரத்துக்கு முன்பு பஞ்சம், மக்கள் உழைப்பதற்கு தயாராக இருப்பார்கள், கூலி வாங்குவார்கள், ஆனால் தானியம் கிடைக்காது, வாங்க முடியாது. பணம் இருக்கு, ஆனால் பணத்துக்கு தகுந்த தானியம் கேட்டால் கிடைப்பதற்கு வழி கிடையாது. ஆகையினாலே தான் அது பஞ்சம் ஏற்பட்டது. தாது வருஷ பஞ்சம் என்றார்கள். அந்த பஞ்சத்தில் நிறைய பேர்கள் மடிந்து போனார்கள். இந்த நிலை இப்பொழுது இந்தியாவில் இல்லை. அந்த காலத்தில் நாம் என்ன செய்தோம், PL 480 என்று அமெரிக்காவின் இடத்திலிருந்து தானியங்களை வாங்கினோம். ஆனால் இன்றைக்கு உழைக்கிறவனுக்கு காசு கிடைக்கிறது, அது 5000 பெற்றாலும் சரி 500 பெற்றாலும் சரி, அவன் அவனுடைய வாழ்க்கை தரத்துக்கேற்ப ஒரு பொருளை வாங்குவதற்காக மார்க்கெட்டுக்கு போகிற பொழுது மார்க்கெட்டில் பொருள் இல்லை இல்லை என்ற நிலை கிடையாது. இதுதான் இந்தியாவிலே நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஒரு பெண் தனது உடல் முழுவதும் நகைகளை அணிந்து கொண்டு நள்ளிரவில் தனியாக சென்று வீடு திரும்பும் அந்த நாளில்தான் இந்தியா முழுமையான சுதந்திரம் பெற்றதாக கருதுவேன் என்ற தன் கனவை வெளிப்படுத்தியிருந்தார் காந்தியடிகள். ஆனால் பெண் உரிமைகளுக்காக இன்றும் நாம் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் என்று கூறும் கல்வியாளர் வசந்தி தேவி, ஆணுக்கு நிகராக எந்த உரிமையும் பெண்ணுக்கு இல்லை என்று குறிப்பிடுகிறார். பெண்களுக்கு இந்த நாட்டிலே சுதந்திரம் வந்துவிட்டதா என்று கேட்டால், ஆய்ந்து கிடந்த பெண்ணடிமைத்தனம் இன்றைக்கு மறைந்து விட்டது என்று சொல்லப்படுகின்றது. இது உண்மை அல்ல. இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை. பெண்கள் முன்னேறுவதற்கு ஆயிரக்கணக்கான தடைகள் இருக்கின்றன, அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன. அவர்களால் வெளியிலே வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்ல இயலவில்லை. தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலங்களிலே ஓரளவிற்கு அந்த ஆண் குழந்தைகளுக்கு சமமான கல்வி அறிவு பெண்களுக்கு ஓரளவு கிடைத்து கொண்டிருக்கிறது. வரதட்சணை தலைவிரித்து ஆடுகின்றது. சாதியம் என்ற பெயரிலே பெண்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கு பல தடைகள் வருகின்றன. இன்றைக்கு கௌரவ கொலைகள் கூட நடக்கின்றன. இத்தகைய ஒரு சூழலிலே பெண்ணுக்கு விடுதலை வருவதற்கு இன்னும் வெகு காலமாகும். ஆங்கிலேயர்கள் கொடுங்கோலர்கள் என்றாலும் தற்போதைய அரசியல்வாதிகளில் பெரும்பாலானோர் மீது உள்ளது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியாது என்று விதண்டாவாதம் பேசுகிறார்கள்
சுதந்திர இந்தியாவின் குடிமகன்கள். அவர்களது கேள்விகளிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. கல்வியிலே வளர்ந்திருக்கின்றோம் என்பது உண்மை. ஆனால் உலகத்திலேயே கல்வியிலே மிகவும் பின்தங்கியிருக்கின்ற நாடுகளிலே இந்தியா ஒன்று. இன்னும் நாம் 2015 அனைத்து குழந்தைகளுக்கும் சிறந்த கல்வி கொடுக்க வேண்டும் என்று ஐநா சபையின் மூலமாக வலியுறுத்தப்பட்டது. அதே அந்த இலக்கை நாம் அடைவதற்கு இன்னும் வெகு தூரம் இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய தலித் குழந்தைகளும் பழங்குடியினர் குழந்தைகளும் பெண்களும் ஏழ்மையிலே உரிப்போயிருக்கின்றவர்களுக்கும் இன்னும் சரியான கல்வி கிடைக்கவில்லை. கல்வியிலே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு, எல்லாவற்றையும் மிக அதிகமாக கொடூரமான ஏற்றத்தாழ்வு கல்வி அமைப்பிலே தான் இருக்கின்றது. காசுக்கேற்ற கல்வி இன்றைக்கு அவை இந்த கல்வி அமைப்பு மாறி ஒரு பொதுவாக அரசினுடைய முழு நிதி உதவியுடன் அனைத்து குழந்தைகளும் ஒன்றாக, பணக்கார குழந்தைகளும் அடித்தட்டு குழந்தைகளும் ஒன்றாக படிக்கின்ற அந்த கல்வி அமைப்பு, பொது பள்ளி முறை என்று சொல்கின்றோம், அந்த பள்ளி முறை எல்லா குழந்தைகளுக்கும் இலவசமாக சிறந்த தரமான முற்போக்கு கருத்துக்களை உருவாக்குகின்ற, சுதந்திரத்தை அளிக்கின்ற, விடுதலை அளிக்கின்ற அந்த கல்வி என்றைக்கு வருகின்றதோ அன்றைக்குத்தான் இந்திய நாடு உண்மையிலேயே சுதந்திர நாடு என்று ஒப்புக்கொள்ள முடியும். புண்ணிய நதியாம் கங்கையை புற்றுநோய் பரவும் நதியாக்கினோம். கேதார்நாத் மலைக்கோவிலில் நிகழ்ந்த பேரிடருக்கு ஆயிரக்கணக்கானோரை பலியாக்கினோம். ஆற்றை கடக்க ஒரு பாலம் கூட அமைத்து தராமல் மாணவ மாணவியரை 67 அலைக்கழிக்கிறோம். மாட்டுத்தீவன ஊழல், சுடுகாட்டு ஊழல், மணல் குவாரி கொள்ளை, இயற்கை வளம் சுரண்டல், கலப்படம், கட்டுமானத்தில் முறைகேடு, சாதி சண்டை, மத மோதல்கள், நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை என்று சுதந்திர இந்தியாவின் சாதனைகள் ஏராளம். என்னதான் தீர்வு? காந்திய வழியில் தீர்வு உண்டா? காந்தி நல்ல இந்தியா, ஒருத்தர் கண்ணுலேயும் தண்ணி வரக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏழைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கா உலகத்தில், எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு பாடுபட்டு எந்த மாதிரி இந்தியா வந்தால் அது நடக்கும்னு காமிச்சார். தானே எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணார். அதை போல் சாக்ரிஃபைஸ் பண்ணது ஒருத்தரும் உலகத்தில் இல்லை. தானே சட்டை போட்டுக்காமல் இருந்தார். ஏழை இருக்கு இல்லை, சாப்பாட்டில் அவங்க சாப்பாடு சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற முட்டைக்கோசு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்குலாம் அவர் சாப்பிடல. ஏன் ஏழைகளுக்கு அது கிடையாது, பூஷிக்கிழமை பறையும் காயும் தான் சாப்பிட்டுருந்தார். அதுதான் ஏழைகள்லாம் சாப்பிடுவாங்க, நறுக்கினா தண்ணி வரும். அது இது உப்பு சாப்பிடல, பால் சாப்பிடல, நம்மளை போல் டீ காஃபியெல்லாம் சாப்பிடல, ஒன்றும் சாப்பிடல. ஏழையை போலே இருந்தார், ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி. அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னோட குழந்தைகளுக்கே பாடம் கற்றுக் கொடுக்க ஸ்கூலில் அனுப்பல. ஏன் பாக்கி ஜனங்களுக்கு ஸ்கூல் இல்லை, இவங்க ஏன் அனுப்பணும்னு சொல்லிட்டார். தன்னோட குழந்தைகளுக்கு 4 இருக்குது, 4 ஸ்கூலுக்கு அனுப்பல, அவங்களாம் முன்னுக்கு வந்திருக்காங்க. உலகத்தில் இன்றைக்கும் அவங்களுக்கு நல்ல பேர். இந்தியாவில் தான் நம்ம மறந்து போயிட்டோம் காந்தியை, வெளிநாட்டிலாம் ரொம்ப மதிக்கிறாங்க. நான் எங்கே போனாலும் 10,000, 20,000, 30,000 பேர் கேட்கறதுக்கு வருவாங்க காந்தியை பற்றி. இங்கே உத்தரவு வரதில்லை, உத்தரவு கேட்கறதில்லை, காந்தியை மறந்தாச்சு. இங்கே இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்களுக்கும் அளப்பரிய பங்கு உண்டு. ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக தனது சொத்துக்களை எல்லாம் விற்று சொந்தமாக கப்பல் வாங்கி இயக்கிய வ.உ. சிதம்பரனார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று சுதந்திரத்திற்கு முன்பே ஆனந்த தாண்டவமிட்ட புரட்சிக்கவி பாரதி மற்றும் சுப்பிரமணிய சிவா, தில்லையாடி வள்ளியம்மை என்று மிக நீளமாக தமிழர் பட்டியலும் விடுதலை போராட்டத்தில் உண்டு. காந்தியின் சாட்சியாக உரையாடும் முதியவர் கல்யாணமும் ஒரு தமிழர் என்பது கூடுதல் பெருமை. சுதந்திர போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற போராளிகளை மறைத்து காந்தியம் பேசும் இவர்கள் அப்போதைய ஆங்கிலேயரை காண்பித்து இவ்வாறு பாடம் புகட்டுகிறார்கள் என்று ஒரு மறைமுக வசைமொழியும் காணப்படுகிறது. என்றாலும் அன்றிருந்தது ஒரே எதிரி, வெள்ளைக்காரன் மட்டும். ஆனால் இன்று இருப்பதோ அனைத்து வெளிநாட்டுக்காரனும். இதற்கு மேலாக இந்தியாவை விழுங்க பார்க்கும் வல்லரசுகளின் ஆதரவில் இருப்பதையே இந்திய அரசும் விரும்புகிறது என்று வைத்துக் கொண்டால் என்ன செய்ய முடியும்? காந்தியும் கனவும்.